அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் சபித்ததில்லை, பழித்ததில்லை, யாரின் மீதும் மனம் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடந்ததும் இல்லை. ஆனால் ஒரு நாள், இறைவா, குரேஷியர்களை நீ கவனித்துக் கொள்வாயாக, அபூஜஹிலை நீ கவனித்துக் கொள்வாயாக, உத்துபாவை நீ கவனித்துக் கொள்வாயாக, ஷைபாவை நீ கவனித்துக் கொள்வாயாக என்று அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். இப்படி வேண்டுவதற்கு காரணமாக இருந்தது எது? இவர்களை நீ பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் முறையிடுவதற்கு என்ன காரணம் என்பதை இன்று ஒரு தகவலில் நாம் அறிவோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இறை இல்லம் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கும்போது காபாவின் முற்றப்பகுதியில் அபூஜஹிலுடைய தலைமையில் ஒரு ஏழு நபர்கள் அவையில் அமர்ந்து வீணான காரியங்களில் தர்க்கித்து கொண்டும் சத்தமோட்டு பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் கேலியும் கிண்டலோடும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதுவர் காபாவிற்கு உள்ளே சென்று ஒரு ஓரத்தில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த மடையர்களின் தலைவன் அபூஜஹில், இருக்கக்கூடிய நபர்களில் இன்றைக்கு இன்ன ஒரு நபருடைய வீட்டில் ஒரு ஒட்டகம் குட்டி போட்டிருக்கிறது, அது குட்டி போடும்போது ஒட்டகத்தினுடைய கழிவுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும், அதை உங்களில் யார் எடுத்து வருகிறார் என்று கேட்டான் அபூஜஹில். அவர்களில் ஒருவன், நான் அதை செய்கிறேன் என்று எழுந்தரித்து அந்த வீடு தேடி சென்று ஒட்டகக் கழிவை எடுத்து வந்து நேராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கும்போது அவர்களுடைய கழுத்து பகுதியில் சுஜூதில் இருந்து எழுந்தரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை, அசுத்தத்தை போட்டு ஏற்படுத்தினான் அபூஜஹில். நபி அவர்கள் மிகுந்த வருத்தமடைந்து, கலக்கமடைந்து, கவலையடைந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அசுத்தங்களை கொண்டு வந்து தன் தொழுகையை பாழாக்க நினைத்த மனிதருக்கு எதிராக, இறைவா, இவர்களை நீ பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். அக்குடலை ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு அருகிலே நின்று கொண்டிருந்தார். இப்படி ஈன காரியத்தை செய்யக்கூடிய இந்த வம்பர்களை தடுப்பதற்கு அவரால் சக்தி இல்லை, அந்த ஆற்றலோடு அவரும் இல்லை. நேரடியாக அவருடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அக்குழந்தை தன்னுடைய கரத்தால் அசுத்தங்களை அப்புறப்படுத்தியது. அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அல்லாஹ்விடம் இன்னவர்களை நீ பார்த்துக்கொள் என்று முறையிட்டார்கள். இதனால் காபாவில் இருந்து கொண்டு ஒருவர் நமக்கு எதிராக துவா செய்தால் அது அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்டுவிடும் என்பதை அபூஜஹிலின் வகையறாக்கள் உணர்ந்திருந்தார்கள். அல்லாஹ் அதை அங்கீகரித்தான். அதில் இருந்து நபியவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு போனதற்கு பிறகு ஹிஜ்ரி 2 பத்ர் போர் நடந்தது. இந்த வம்பர்கள் பத்ர் போரில் கலந்தும் கொண்டார்கள். போர்க்களத்தில் இவர்கள் கொல்லப்பட்டு அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய நஹ்லா என்ற ஒரு கிணற்றில் பிணமாக இவர்கள் மிதந்தார்கள் என்பதை ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவித்துள்ளார்கள். புகாரி 240. உலகத்தில் நன்மை செய்பவர்களை தடுப்பதும் அவர்களை ஏசுவதும் பழிப்பதும் இது மாதிரியான தண்டனைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக ஆகிவிடும். பாவத்தில் இருந்து தவிர்ந்திருப்போம். நாளை வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.